அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்ட மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் புடிக்கிற சாட்ட கம்பல இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட? அம்மா வெண்ண கொண்டு வந்தாங்க. கொண்டாடி சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுதே சுத்தமா தான் இருக்கும். கலப்பட எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. ஏய் ஏய், எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கறிய. சுத்தம் எவ்வளோடி காசு? போன மாசம் குடுத்துதான் கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. வீட்டு பக்கம் வராது. அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிட்டு வரேன்.
மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வா, வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்கார ஆள் இல்லாம ரேக்கெட் நடுறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வர்றது இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்ல அனாதை அலை வந்திருக்கு. ஏன் சொல்லிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல அஞ்சு தடவை கந்த பக்கம் நிப்பாப்ல. எப்படி வீட்டுக்கு சாமான வந்துச்சுல? இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு ஆளம் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறான், அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாய விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அழாவே அந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. பயம் மாறியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றி அடைய நீதான் அருள் புரியணும். இந்தம்மா, நீ யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு. எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா? காலம் வர்றப்போ அத நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சு போதும்மா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரேகு கெட்டியா இருக்குன்னு அக்னி தாவத்தை குடிக்கிறேங்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருந்தா. அவ உடம்பு இருக்குத பட்டறது கோணிசு மாதிரி தளதளான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்கல வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சு. மொத்தத்தில் உங்க சட்டையை அவுக்க போறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு. சிறுசுக்கும் தெரிய கூடாது, பெருசுக்கும் தெரிய கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த கூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா, என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவல்ல. எங்க அவ யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில மூணாவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்க. தப்புக்கு துண போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் இங்க போறேன். எங்கயாவது போய் தொல. முடியாது. முடியாதா? பாடியே, பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். பாடி. அம்மா, வேண்டாம். இல்லையா, நான் இங்க இருந்து போகணும். அவ்வளவுதானே? சரி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான் பாடி. நான் எதையும் கேட்க தயாரில்ல. பாடி. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி ஓடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? பக்கமா இல்ல. ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறிய, உனக்கு பக்கமா இல்ல?
என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சத முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன். இருப்பேன். இருந்துருவி அடி. அந்த ஆளை எப்படி வழக்கி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க மகளே, வாங்க. வாங்க, இப்ப தான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக காத்துட்டுக்கிறேன். வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷர். நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்கங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு, வீடு, தோப்பு, தொடர்பு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து எங்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா தான் பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்த்த எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையே என்னோட தலையால செஞ்சு முடிக்கதான் காத்துக்கிட்டு இருக்கயா? இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறக்கா வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாத பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எல்லாம் எதுக்கிட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும்? பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது, ஏது செய்யணும், என்னத்தோட யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது குத்துட்டு வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டு தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போட்டா நாலு பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏய் அங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும் நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர குவாட்டர் வாங்கி கூட பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணா படுத்தா பத்திக்குமே? எங்க பின்னாடியே வாங்க காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே போர்வையில. நான் தான் துறப்பேன். அசிங்கமா பேசாதயா. அசிங்கம் தாங்க, ரெண்டு பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தான் பாப்ப, நீ பாக்கலடா. உன்ன இந்த பாட்டில் தான் பாக்க வைக்கிறேன். டேய், நீங்க தூக்கத்தையே கெடுத்துட்டியடா பாவி. அடியில போல இறங்கினா திரும்பி பாக்காத உன்னையே திரும்பி பாப்பா.